வணக்கம். சின்ன காஞ்சிபுரம் பிஎம்எஸ் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக மின்வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை bmscs.classkpm@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பவும். இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகள் இன்ட்ரடக்ஷன் டு டிபிஎம்எஸ் தரவுதள மேலாண்மை அமைப்பு ஓர் அறிமுகம் பாகம் ஒன்று. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கண்டென்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான டேர்ம்ஸ் டிபிஎம்எஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, டிபிஎம்எஸ் என்றால் என்ன, டிபிஎம்எஸ்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், ஃபைல் சிஸ்டம்னா என்ன, டிபிஎம்எஸ் கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஆசிட் பண்புகள், கன்கரன்சி கண்ட்ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ்ஸில் உள்ள முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன, டிபிஎம்எஸ் என்றால் என்ன, டிபிஎம்எஸ்ஸை செயல்படுத்த தேவையான கூறுகள் என்னென்ன, கோப்பு அமைப்பு என்றால் என்ன, தற்கால டிபிஎம்எஸ் என்ன, ஆசிட் பண்புகள், கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டிபிஎம்எஸ்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டான டேர்ம்ஸ். முதல்ல டேட்டா, தரவு. தரவு என்பது அடிப்படையான தகவல் கூறுகள். அதிலிருந்து நம்மளால் நேரடியாக மீனிங்கை புரிஞ்சிக்க முடியாது. தரவு அப்படின்றதுனா ஒரு டேபிளில் ஒரு செல்லோடைய வேல்யூவாக இருக்கும், ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு மாறியினுடைய மதிப்பாக இருக்கலாம், ஒரு வேரியபிளுடைய வேல்யூவாக இருக்கலாம். எடுத்துக்காட்டு, இப்போ ராம், ரேங்க், ஃபோர், இந்த மாதிரி இந்த தனித்தனி மதிப்புகள் வந்து என்ன அப்படின்னா தகவல் கூறுகள், அதாவது தரவு. தகவல் அப்படின்றது இன்ஃபர்மேஷன், தரவு, தரவிலிருந்து பெறப்பட்ட விஷயங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தகவல் அப்படின்னு பேர். தரவுகளை வந்து செயல்படுத்தி ப்ராசஸ் பண்ணி அதிலேருந்து நமக்கு ஒரு மீனிங் கிடைக்குது அப்படின்னா அந்த மீனிங்க்கு தகவல் அப்படின்னு பேர். தகவல்லேருந்து நம்மளால் பொருளை புரிஞ்சுக்கொள்ள முடியும். த ரேங்க் ஆஃப் ராம் இஸ் 4. இப்போ ஏற்கனவே இதில் வந்து என்னென்னா மூன்று தரவில் மூன்று கூறுகள் மேலே இருக்க எடுத்துக்காட்டில் இருக்குது, ராம், ரேங்க், 4 அப்படின்றது. ஸோ அது எல்லாத்தையும் தொடர்புப்படுத்தி அது மூலமாக இன்னொரு மீனிங் நமக்கு கிடைக்குது. இப்போ ராம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ராம் அப்படின்றது ஒரு நபரோட பெயரா அல்லது ஊரோட பெயரா அப்படின்றதுல நமக்கு புரியாது. அது மாதிரி ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ரேங்க் அப்படின்ற வார்த்தை இது எதனுடைய ரேங்க்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அது மாதிரி 4 அப்படின்ற மதிப்பு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது என்ன அப்படின்றது தெரியாது. ஆனால் அது மூணுத்தையும் நம்ம தொடர்புப்படுத்துகிறோம், ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அதுலேருந்து நமக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். ஸோ தகவல்லேருந்து நமக்கு மீனிங் கிடைக்கும், தரவுலேருந்து நமக்கு மீனிங் கிடைக்காது. அடுத்தது அட்டவணை, டேபிள். தொடர்புடைய தகவல்களினுடைய தொகுப்புக்கு அட்டவணை அப்படின்னு பேர். ஸோ தொடர்புடைய தரவு அல்லது தகவல், ரிலேட்டடான டேட்டா அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன், அதனுடைய கலெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா டேபிள் அப்படின்னு பேர். ஸோ அது வந்து என்னென்னா வரிசை நெடுவரிசை அமைப்பில் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா ரிலேஷன், உறவுநிலை அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட், பதிவு. அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசைக்கும் என்ன பேர் அப்படின்னா பதிவு அப்படின்னு பேர். டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவுக்கும் என்ன பேர் அப்படின்னா ரெக்கார்ட் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்த விஷயம் புலம், ஃபீல்டு. டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நெடுவரிசைக்கும் பண்புகள், தனித்த பண்புகள் அப்படி இல்லைனா புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபீல்டு, அப்படி இல்லைனா ஆட்ரிபியூட் அப்படின்னு பேர். தரவுதளம் அடுத்த டேர்ம், டேட்டா பேஸ். தொடர்புடைய அட்டவணைகளினுடைய தொகுப்புக்கு தரவுதளம் அப்படின்னு பேர். அப்படி இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா தொடர்புடைய தகவல்களினுடைய களஞ்சியத்திற்கு அட்டவணை தரவுதளம் அப்படின்னு பேர். ரிலேட்டடான டேபிள்ஸோடைய கலெக்ஷனுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு பேர். அப்படி இல்லைன்னா ரிலேட்டடான டேட்டாவுடைய ரிப்போசிட்டரி கலெக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு பேர். அடுத்த டேர்ம் திட்டம், ஸ்கீமா. ஸ்கீமா அப்படின்றது எதை குறிப்பிடும் அப்படின்னா ஒரு தரவுதளத்தினுடைய கட்டமைப்பை குறிக்கும். தரவுதளத்தினுடைய கட்டமைப்பு அப்படின்னா என்னென்னா அதில் ஒவ்வொரு புலங்களினுடைய பெயர் என்ன, அந்த ஒவ்வொரு புலங்கள் என்ன மாதிரியான மதிப்பை எடுத்துக்கும் அப்படின்ற விவரம் தான் வந்து என்னென்னா திட்டம் அப்படின்னு பேர். ஒரு மாணவருடைய அட்டவணை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மாணவருடைய அட்டவணையில் மாணவருடைய பெயர், அவங்களுடைய பதிவு என்ன, அவர் வாங்கின மார்க்கெல்லாம் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படின்னு இருக்கிறதா எடுத்துப்போம். ஸோ அதில் புலங்களினுடைய பெயர் என்னென்னா அவங்களுடைய நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், M1, M2, M3.
ஸோ அது ஒவ்வொரு புலமும் என்னென்ன தரவினத்தில் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விவரத்துக்கு என்ன அப்படின்னா திட்டம் அப்படின்னு பேர். துணை திட்டம் சப்ஸ்கீமா. துணை திட்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு தரவுதளத்தினுடைய கூறுகள், தரவுதளத்தினுடைய கூறுகள் அப்படின்னா என்னென்னா அட்டவணையாக இருக்கலாம், வினவலாக இருக்கலாம், இல்லை பார்வையாக இருக்கலாம். ஸோ அதை வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தணும், இல்லை யார் யாரெல்லாம் அந்த பார்வையிடணும் அப்படின்ற விவரத்தை சொல்கிறது துணை திட்டம் சப்ஸ்கீமா அப்படின்னு பேர். டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் டேபிளாக இருக்கும், குவரியாக இருக்கும், இல்லைன்னா ரிப்போர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, யார் யாரெல்லாம் அதை வியூ பண்ணலாம், யார் யாரெல்லாம் அதெல்லாம் வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சப்ஸ்கீமா துணை திட்டம் அப்படின்னு பேர். இப்போது ஸ்க்ரீனில் வந்து என்னென்னா ஒரு அட்டவணையை நம்ம பார்க்குறோம். இது வந்து என்னென்னா என்னென்ன கண்ட்ரி ஏஷியன் கேமில் வந்து எவ்வளோ மெடல்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்றதுக்குண்டான ஒரு அட்டவணை. ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த அட்டவணையுடைய பெயர் மெடல் டாலி அப்படின்றது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிசையும் என்ன அப்படின்னா ஒரு பதிவு. ஸோ இந்தியா 174, 93, 45, 312 அப்படின்றது ஒரு பதிவு, வரிசை அமைப்பில் இருக்கிறது, ரோ வைஸாக இருக்கிறது. அதுபோல் என்ன அப்படின்னா ஒரு காலம் வைஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா புலம் அப்படின்னு பேர். ஸோ அட்டவணையில் வரிசைகள் நெடுவரிசைகள் கொண்ட அமைப்பில் இருக்கும். அதில் தரவுகள்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு வேறு வேறு விதமான தரவு வகையில் இருக்கும். இப்போ கண்ட்ரியில் எடுத்துக்கணும் அப்படின்னா உரைகளாக இருக்குது, டெக்ஸ்டாக இருக்குது. அது மாதிரி இந்த கோல்டு அப்படி சில்வர் பிரான்ஸு டோட்டல் அப்படின்ற இருக்கக்கூடிய மதிப்புகள்லாம் என்னென்னா எண்களாக இருக்குது. அடுத்தது தரவுதள மேலாண்மை அமைப்பு, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS. ஸோ DBMS அப்படின்றது என்னென்னா ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்கறது, சேமிக்கிறது, இல்லை ஃபில்டர் பண்ணுறது, வடிகட்டுறது, இல்லை ஷார்ட் பண்ணுறது, வரிசைப்படுத்துறது, இல்லை அதுக்கு ப்ரொடெக்ஷனை வழங்கிறது, செக்யூரிட்டி வழங்கிறது, செய்யக்கூடிய நிரல்கள் அமைப்பு நிரல்களுடைய தொகுப்புக்கு சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸுடைய கலெக்ஷனுக்கு தான் வந்து என்னென்னா தரவுதள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு பேர், DBMS அப்படின்னு பேர். ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து சேவ் பண்ணுறது, இல்லை ரிட்ரீவ் பண்ணுறது, இல்லை ஃபில்டர் பண்ணுறது, இல்லை ஷார்ட் பண்ணுறது, இல்லை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கு தேவைப்படுகின்ற சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்கனுடைய கலெக்ஷனுக்கு தான் வந்து என்னென்னா DBMS அப்படின்னு பேர். அதுக்கு எடுத்துக்காட்டு ஆரக்கல், MySQL, SQLite, MySQL சர்வர், MS Access, DB2, Sybase, அதெல்லாம் வந்து என்னென்னா அதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்ததாக DBMS-ஐ நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இந்த 5 பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படும், 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல ஹார்ட்வேர். ஸோ அந்த தரவுதளத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வன்வட்டாக இருக்கலாம், ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், இல்லைன்னா உள்ளீடு வெளியீடு சாதனங்களாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் மென்பொருள் சாஃப்ட்வேர். அந்த DBMS தரவுதளத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து செயல்படுத்துறதுக்குண்டான ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மென்பொருள் DBMS அப்படின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்க்ரீனில் அந்த MS Access, DB2, Sybase, MySQL அதெல்லாம். அதுக்கப்புறம் என்னென்னா தரவு. ஸோ DBMS-ல இது ஸ்டோர் பண்ணப்பட்டுள்ள விவரம் வந்து என்னென்னா தரவு. அதுக்கப்புறம் செயல்முறை. செயல்முறை அப்படின்னா என்னென்னா அந்த கோடிங்ஸ், தரவுதளத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம ரிப்போர்ட்டாக பார்க்குறது, இல்லை வினவல்களாக குறையாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இல்லை அதை பார்வையிடுறது, அதுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து என்னென்னா செயல்முறைகள் அப்படின்னு பேர், மெத்தட்ஸ். தரவுதள அணுகல் மொழி, தரவுதளத்தில் இருக்கக்கூடிய அட்டவணைகளோடு நம்ம பேசுகிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மொழி தரவுதள அணுகல் மொழி. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா DBMS உடைய முக்கியமான கூறுகள். அதுக்கப்புறம் DBMS நம்ம இப்போ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபைல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அமைப்பு பயன்படுத்தினாங்க. முதல்ல என்ன அப்படின்னா கணிப்பொறியில் தகவல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பஞ்ச்டு கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு துளையிடப்பட்ட அட்டைகளை வந்து பயன்படுத்தினாங்க. தகவல்லாம் அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து என்னென்னா கிட்டத்தட்ட அந்த ஜாக்கார்டு தறியில் பயன்படுத்தக்கூடிய அட்டைகளாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அட்டைகள், சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா ஒரு கார்டு, போஸ்ட் கார்டு மாதிரி புரிஞ்சுக்க, ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி ஒரு கார்டு, அதில் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்னென்னா எண்கள் வந்து அல்லது எழுத்துக்கள் வந்து பதியப்பட்டிருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு நம்பரை வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணுன்னா அந்த டேட்டா வந்து என்னென்னா துளை போட்டுப்பாங்க, அது பஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இது மூலமாக என்னென்னா தகவல்களை வந்து என்னென்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
அந்த சிஸ்டம் வந்து என்னென்னா, ஒரு நிறைய கார்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம், ஸோ கம்ப்யூட்டருடைய டெவலப்மெண்ட்டில் அடுத்தது ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு வருது. ஸோ ஃபைல் சிஸ்டமில் சரிங்களா, சீக்வென்ஷியல் ஆக்சஸ், ரேண்டம் ஆக்சஸ், இண்டெக்ஸ்டு ஆக்சஸ் அப்படின்ற மூன்று அணுகல் முறையோட கோப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டன. கோப்புகளில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுற அனைத்து தகவலும் இப்போ கோப்புகளாகத்தான் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, வரிசையான முறையில் அணுகணும் சரிங்களா, ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தொடர் அணுகல். இப்போ ஒரு ஆடியோ கேசட்டில் இருக்கிற தகவல்களை நம்ம படிக்கணும் இல்லை கேட்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டுன்னு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து தொடர் அணுகல். சீரற்ற அணுகல், இப்போ ஒரு சிடி டிவிடியில் இருக்க பாடல்களில் நம்ம வந்து ரிமோட்டை பயன்படுத்தி வேறு வேறு பாட்டை வந்து நம்ம கேட்குறதுக்கு வந்து சீரற்ற அணுகல் அப்படின்னு பேர். குறியீட்டு அணுகல், இப்போ வந்து என்னென்னா, ஒரு கேண்டிடேட் வந்து 10th இருக்காங்க, அவங்க பேர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பியில் ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அட்டண்டன்ஸில் நேராக வந்து என்ன அப்படின்னா பியில் ஆரம்பிக்கிற எழுத்தில் போயிட்டு அங்கேருந்து ஒன்று ஒன்றா தேடின்னு போவோம். ஸோ அது வந்து குறியீட்டு அணுகல் அப்படின்னு பேர். ஸோ இந்த முறையில் ஒரு கோப்பில் இருக்கக்கூடிய தகவல்களை படிக்கிறது மாதிரிலாம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுவும் கொஞ்சம் நாளில் வந்து என்னென்னா நமக்கு கடினமாக போயிடுச்சு. அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா, தரவு நகல்கள், இப்போ ஒரு மூன்று பயன்பாடுகள், இப்போ இந்த படத்தில் வந்து என்னென்னா மூன்று பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ஏ, அப்ளிகேஷன் பி, அப்ளிகேஷன் சி அப்படின்னு மூன்று பயன்பாடுகள் இருக்குது. ஸோ அந்த மூன்று பயன்பாடுகளில் ஒரே தகவல்கள் தான் வந்து மூன்று பயன்பாடுகளும் பயன்படுத்துது. ஸோ அப்போ அந்த தரவுகள் வந்து தனித்தனியாக அந்த ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு ஒரு ஃபைலாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் என்ன அப்படின்னா, அந்த மூன்று பயன்பாடுகளுக்கும் சேர்ந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி ஒரே இடத்துல நம்ம வந்து என்ன அப்படின்னா தரவுகளை வந்து வச்சுப்போம். ஸோ அப்போது தரவுகள் வந்து என்ன அப்படின்னா ஒரு நகலாக தான் இருக்கும், ஆனால் அந்த மூன்று பயன்பாடுகளும் பயன்படுத்திக்கும். இது வந்து என்னென்னா டிபிஎம்எஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஃபைல் சிஸ்டமில் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பயன்பாட்டுக்கும் ஒரே தகவல்கள் சரிங்களா தனித்தனியாக இருக்கும். இப்போது நம்ம தனித்தனியாக சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க சரிங்களா, வகுப்பில் அந்த வகுப்பில் வந்து என்னென்னா எல்லா ஆசிரியரும் வந்து என்னென்னா தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக அட்டண்டன்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு கிளாஸுக்கு 5 அட்டண்டன்ஸு 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஸோ அப்போ தமிழ் டீச்சருக்கு, இங்கிலீஷு, மேக்ஸு, அது மாதிரி ஒவ்வொரு டீச்சருக்கும் தனித்தனியாக அட்டண்டன்ஸ் போனால் டேட்டா வந்து நகல்களாக, அதிக நகல்களாக தான் இருக்கும், டேட்டா ரிடண்டன்ட் ஆகும், தொடர்ச்சியாக வரும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா அந்த 5 டீச்சரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரே ஒரு அட்டண்டன்ஸ் இருந்தால் அப்போ வந்து என்னென்னா டேட்டாவுடைய நகல்கள் வந்து என்னென்னா குறையும். ஸோ ஃபைல் சிஸ்டமில் என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் ஒரு ஒரு அட்டண்டன்ஸு மெயின்டைன் பண்ணி ஒரே தகவல்களை வச்சுருக்கிறது போல் இருக்கும். ஆனால் டிபிஎம்எஸில் சரிங்களா எல்லா டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து ஒரே ஒரு காமனான அட்டண்டன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தனித்தனியாக அட்டண்டன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு, அதை பராமரிப்பு செய்கிறதுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டீச்சர் செய்ய வேண்டிய கரெக்ஷன்ஸ் வந்து என்னென்னா மற்ற 4 டீச்சர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை பண்ணாமல் விட்டுட்டா அந்த டேட்டா வந்து தப்பாக போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா பாதுகாப்பு, இதில் வந்து என்னென்னா ஃபைல் சிஸ்டமில் பாதுகாப்பு குறைச்சலாக இருக்கும் சரிங்களா, யார் வேணால் அந்த தகவலை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் டிபிஎம்எஸில் அதுக்குண்டான அந்த மென்பொருள் வழியாக தான் வந்து என்னென்னா அந்த தரவுகளை வந்து அணுகிறதுக்கு உண்டான வசதி இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதில். இப்போ கரண்ட்டாக வந்து பயன்படுத்தக்கூடிய டிபிஎம்எஸ் என்னென்ன அப்படின்னா RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், உறவுநிலை தரவுதள மேலாண்மை அமைப்பு அப்படின்றது இப்போ கரண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தரவுதள முறை. அதுக்கப்புறம் ODBMS, ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது, பொருள் தரவுதள மேலாண்மை அமைப்பு அப்படின்றது. ஸோ அந்த RDBMS-ஆக இருக்கட்டும் அல்லது ODBMS-ஆக இருக்கட்டும், அது ரெண்டுமே இந்த ஆசிட் பண்புகள், அதுக்கப்புறம் கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங் அப்படின்ற இந்த ரெண்டு வழிமுறையை பின்பற்றி தான் கண்டிப்பாக இருக்கும். ஆசிட் பண்புகள், அதுக்கப்புறம் என்னென்னா கன்கரன்சி கண்ட்ரோல் அண்ட் லாக்கிங். கன்கரன்சி கண்ட்ரோல் லாக்கிங் அப்படின்னா என்னென்னா கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்துதல் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆசிட் பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றது, ஆசிட் பண்புகள் அப்படின்னும்போது அதில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆசிட் ACID ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அப்படின்னா ஒரு விரிவாக உண்டு. அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி அப்படின்றது. ஸோ முதல்ல அட்டாமிசிட்டி, அந்த அட்டாமிசிட்டி, இந்த 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பரிவர்த்தனை, ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு இருக்குது. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் வந்து ஏடிஎம் மெஷினில் போட்டு நீங்கள் அதுக்குண்டான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பரிவர்த்தனை, அது ஒரு ட்ரான்சாக்ஷன். ஸோ அதுபோல் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ரயில்வே புக்கிங்கில் நான் வந்து என்னென்னா ஒரு லாகின்ல போயிட்டு நான் வந்து என்னென்னா ஒரு சீட்டை புக் பண்ணுறேன்னா அது ஒரு ட்ரான்சாக்ஷன்.
ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பெரிய பயன்பாடுகள்லாம் வந்து பயன்படுத்தும் போது என்னென்னா அதில் தரவுகள்லாம் வந்து தரவுத்தளத்தில் சேமிக்கப்பட்டு இருக்கும், டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க டேட்டாலாம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம செயல்படுத்துறதுக்கு சரிங்களா, அது பார்வையிடுதலாக இருக்கலாம் அல்லது மாற்றுறதாக இருக்கலாம் டேட்டா பேஸில் இருக்கிற தகவலை. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு பேர், பரிவர்த்தனை அப்படின்னு பேர். ஸோ முதல்ல ஆசிட் பண்புகளில் முதல் பண்பு அட்டாமிசிட்டி, அணுக்கோப்பு. இதை சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு படிநிலை இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு மூணு படிநிலைகளும் முழுமையாக முடிக்கப்பெறணும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா அணுக்கோப்பு அப்படின்னு பேர். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை, உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது அப்படின்னு எடுத்துங்க. உங்கள் சகோதரியோடைய அக்கௌண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து பணத்தை வந்து அவங்க இந்தியன் பேங்க்குக்கு நீங்கள் உங்கள் சகோதரிக்கு அனுப்புகிறீங்கன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போது முதல்ல என்னென்னா ஸ்டேட் பேங்க்கோடைய சர்வர் என்ன அப்படின்னா சரிங்களா, பொதுவான ஒரு அந்த பில் டெஸ்க்கு இல்லைன்னா டெக் ப்ராசஸ், பில் டெக் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு தனி அமைப்புக்கு உங்களுடைய டேட்டாலாம் போகும். அந்த அமைப்பு என்னென்னா இந்தியன் பேங்க்குக்கு தொடர்பு கொண்டு சரிங்களா விவரத்தை இந்தியன் பேங்க்குக்கு அழிச்சிடும். அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் வந்து என்னென்னா அந்த தனிப்பட்ட உங்களுடைய சகோதரியுடைய கணக்குக்கு அந்த பணத்தை வந்து அனுப்பிடும். ஸோ இப்போ இந்த படிநிலையில் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து முதல்ல ஸ்டேட் பேங்க்குக்கு போகும், அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து பில் டெஸ்க்குக்கு போகும், அது ரெண்டாவது பார்ட்டு. அங்கே பில் டெஸ்க்லேருந்து என்னென்னா இந்தியன் பேங்க்குக்கு போகும், அது ஒரு மூணாவது பார்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்லேருந்து தனிப்பட்ட எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு போகணும், அது நாலு பார்ட்டு. இந்த நாலு பார்ட்டும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நடக்கும். அப்படி முழுமையாக நடக்கலை அப்படின்னா அந்த அணுக்கோப்பு பண்புகளில் அது வராது. ஸோ அப்போது ஒரு டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா அந்த பரிவர்த்தனை நாலு படிநிலை உள்ளடக்கியது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு படிநிலை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்னா அந்த எல்லா படிநிலையும் முழுமையாக நடக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கு அட்டாமிசிட்டி. அடுத்தது கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. ஸோ ஒரு பரிவர்த்தனை, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து என்னென்னா ஆரம்பித்து முடிக்கும் போதும் ஆரம்பத்தினுடைய போதும் அதனுடைய மதிப்பு வந்து என்னென்னா நிலையாக இருக்கணும் சரிங்களா. ஒரு டிரான்சாக்ஷன், இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குதுன்னு எடுத்துங்க சரிங்களா. இப்போ நான் வந்து ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து என்னென்னா ஒரு ஆரம்பத்தில் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு நூறு சீட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பத்து டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறீங்க. ஸோ அந்த பத்து டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. அப்போது நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேலன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து என்னென்னா 90 டிக்கெட்ஸ் வந்து அதில் இருக்கணும் ரயில்வே சிஸ்டமுடைய அக்கௌண்ட்டில். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் 100 சீட் இருந்தது. நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு தேவையான சீட் 10 சீட்டு புக் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன அப்படின்னா 100 சீட்டு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா, ஒரு பரிவர்த்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாபேஸில் இருக்க தகவல் வந்து நிலையாக இருக்கணும், எந்த நிலையிலையும் எந்த படிநிலையிலையும் அப்படின்றது தான் கன்சிஸ்டன்சி, டேட்டா டு பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஐசோலேஷன், தனித்த நிலை. கன்கரன்சி கண்ட்ரோல் வந்து என்ன அப்படின்னா உண்டு. அதாவது என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ நான் ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி இருக்க கன்சிஸ்டன்சி ஸ்டெப்பில் சொன்ன எடுத்துக்காட்டான். ஸோ அப்போது ஒரே நேரத்தில் அந்த ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம்மை பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து என்னென்னா சீட்டை வந்து புக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு அடையாள சீட்டு கிடைச்ச மாதிரி என்னென்னா கம்ப்யூட்டர் வந்து அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஒரு அடையாள சீட்டு கொடுக்குற மாதிரி புக் பண்ணி வச்சுக்கோம். உங்களுடைய பரிவர்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் தான், டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த நபருடைய பரிவர்த்தனையை வந்து என்னென்னா அது வந்து அனுமதிக்கணும். ஸோ அப்போ உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாக் கொடுத்த மாதிரி. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்னா ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அப்போது அதில் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு டோக்கன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் யார் கையில் இருக்கோ அவங்க தான் வந்து என்னென்னா பேஷண்ட்டை போய் பார்க்க முடியும். ஸோ அந்த டோக்கன் இல்லாத பார்க்குறதுக்கு வந்திருக்கிற நபர்கள்லாம் என்னென்னா வெயிட் பண்ணணும். அது மாதிரி அந்த டோக்கன் கிடச்ச அந்த நபர் மட்டும்தான் என்னென்னா அந்த பரிவர்த்தனையை செய்யணும், மற்றவங்கள் என்னென்னா அந்த பரிவர்த்தனையை செய்யாமல் தனியாக இருக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஐசோலேஷன் அப்படின்னு பேர், ஐசோலேட் ஏ யூசர், தனித்த நிலை அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நான்காவது ஸ்டெப் என்ன அப்படின்னா டியூரபிலிட்டி, நீடித்த திறன். ஸோ ஒரு பரிவர்த்தனை தோல்வி அடையும் போது என்னென்னா தரவுதளம் அதனுடைய முந்தைய நிலையிலேக்கே போயிடணும். இப்போ நீங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு சூழலில் என்ன அப்படின்னா
பணம் கழிஞ்சிடுச்சின்ட்டு உங்களுடைய மெசேஜ் வந்துடுது உங்களுடைய மொபைலுக்கு, ஆனால் பணம் உங்களுக்கு மிஷின்லேருந்து வரல. அதாவது என்னென்னா, அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அது மாதிரி ஃபெயிலியர் ஆனால் கூட என்னென்னா, பணம் உங்களுக்கு வழங்க அந்த மிஷின் வாயிலாக உங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, அந்த பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து தானாகவே கிரெடிட் ஆகிடணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, டியூரபிலிட்டி. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து என்னென்ன ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா கூட என்னென்னா, டேட்டா பேஸ் அதுக்கு முன்னாடி இருந்த நிலையிலேயே வந்து திரும்ப போயிடுறது. இந்த நான்கு பண்புகளையும் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிபிஎம்எஸ்ஸோ அல்லது ஓடிபிஎம்எஸ்ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா கொண்டிருக்கணும். இந்த பண்புகளை அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அது ஆர்டிபிஎம்எஸ் மென்பொருளாக இருக்காது. அடுத்தது, கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்துதல், கன்கரன்சி கண்ட்ரோல் அன்லாக்கிங். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒரே நேரத்தில் நிறைய யூசர்ஸ் வந்து என்னென்னா, ஒரு தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை வந்து ஷேர் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, ஸோ அதுக்கு ஏதாவது வந்து என்னென்னா ஒரு மெக்கானிசம் தேவைப்படும், அதுக்கு ஏதாவது ஒரு அணுகல் கட்டுப்பாடு தேவைப்படும். இவங்க தான் இந்த தகவலை வந்து எழுதணும், இவங்க தான் அதை பார்க்கணும், சரிங்களா? ஸோ ஒரே நேரத்தில் எல்லோரும் எழுத ட்ரை பண்ணும்போது, தகவல்களை வந்துன்னு தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய தகவலை மாற்ற ட்ரை பண்ணும்பொழுது, அப்போ யாராவது ஒருத்தரை தான் அலோவ் பண்ணணும், மற்றவங்களாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. எல்லாரையும் ஒரே நேரத்தில் அலோவ் பண்ணனா என்னென்னா, யார் மூலமாக தகவல் மாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, அந்த தரவுத்தளத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை, சரிங்களா, ஒருத்தரை வந்து அனுமதிச்சுட்டு மாற்றம் செய்கிறதுக்கு, ஒருத்தரை வந்து அலோவ் பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் என்னென்னா ரிஸ்ட்ரிக் பண்ணுறது, அந்த சிஸ்டம்க்கு என்னென்னா கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்துதல் அப்படின்னு பேர், கன்கரன்சி கண்ட்ரோல் அன்லாக்கிங் அப்படின்னு பேர். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கண்டெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, டிபிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன, டேட்டா, இன்ஃபர்மேஷன், டேபிள், ரெக்கார்டு, ஃபீல்டு, அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம். டிபிஎம்எஸ்னால் என்ன, டிபிஎம்எஸ்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன கூறுகள் அதுக்கு நமக்கு தேவைப்படும், ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, டேட்டா, அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரோக்ராமிங் குவரி லாங்குவேஜு, அதெல்லாம். அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம், பழைய ஃபைல் சிஸ்டம் முறை என்ன, அதில் என்ன குறைபாடு அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ கரண்ட்டான டிபிஎம்எஸ் எப்படி இருக்குன்னா, ஆர்டிபிஎம்எஸ், ஓடிபிஎம்எஸ் அப்படின்ற அமைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆசிட் பண்புகள், கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்துதல் அன்லாக்கிங், கண்கரன்சி கண்ட்ரோல் அன்லாக்கிங் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.